உயிரே உறவே தமிழே வணக்கம். இங்கே வந்திருக்கும் அமைச்சர் பெருமக்களுக்கும் என் வணக்கம். திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணிக்காக அதன் சார்பில் இங்கே இருக்கும் மரியாதைக்குரிய இவிகேஎஸ் அவர்களுக்காக ஓட்டு சேகரிக்க நான் வந்திருக்கிறேன். இன்னொரு சின்னத்திற்கு நான் ஓட்டு கேட்டதாக யாரும் பார்த்திருக்க மாட்டீர்கள். என்ன இப்படி கேட்கறீங்களே அப்படின்னு கேட்கிறவங்களுக்கு நான் பதில் தயாரா வச்சிருக்கேன். ஆபத்து காலத்தில் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது. சின்னம் கட்சி கொடி எல்லாம் தாண்டியது தேசம். அதை காக்க வேண்டும் என்று வரும் பொழுது யாருடன் கைகோர்க்க வேண்டும் என்பது எனக்கு தெரியும். ஜனநாயகம் என்பது உலகம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட அபாயமற்ற வழி என்று நம்பிவிட முடியாது. ஜனநாயகத்தின் வழியாகவும் சர்வாதிகாரம் நம்மளை ஆட்கொள்ள முடியும் என்பதற்கான பல சான்றுகள் உலகத்தில் இருக்கின்றன, இன்று இந்தியாவில் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. அதன் காரணமாக, அறத்தின் காரணமாக நான் இங்கே வந்திருக்கிறேன். இது போக எங்களுக்குள் உறவு இருக்கிறது. அவரும் பெரியாரின் பேரன்தான், நானும் பெரியாரின் பேரன்தான். இது என்ன, காந்தியார்கிட்ட போய் நான் காந்தி கொள்ளு பேருங்கிறாரு, பெரியார்கிட்ட வந்தா பெரியாருக்கு பேருங்கிறாரு. இவர் யாருன்னு கேட்டா நான் சொல்றேன், பெரியார் வந்து காந்தியாரின் தம்பி. வெவ்வேறு கருத்துக்கள் வெவ்வேறு கொள்கைகளா இருந்திருக்கலாம். நான் இந்த மாதிரி கூட்டத்தில இருந்து இவங்க தாத்தா பேசுறத கேட்டு வளர்ந்த பிள்ளை. இன்று நான் விட்டு போன ஒரு கடமையை செய்வதற்காக இங்கே வந்திருக்கிறேன் என்று கூட நினைக்கிறேன். என்னுடைய விஸ்வரூபம் என்று ஒரு படம் எடுத்தேன். அப்பொழுது என்னை தடுமாற வைத்து வேடிக்கை பார்த்து சிரித்தார் ஒரு அம்மையார். அப்பொழுது கலைஞர் அவர்கள் எனக்கு தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு, பயப்படாதே உனக்கு ஏதாவது உதவி வேண்டுமா என்று கேட்டார். வேண்டாம் ஐயா, இது நாட்டு பிரச்சனை இல்ல, என் பிரச்சனை நான் பார்த்துக் கொள்கிறேன் என்று அவரிடம் சொன்னேன். இப்பொழுது முதலமைச்சராக இருக்கும் மாண்புமிகு ஸ்டாலின் அவர்களும் போன் செய்து உங்களுக்கு ஏதாவது உதவி வேண்டுமா, நாங்கள் இருக்கிறோம் என்றார்கள். அப்பொழுதல்லவா நான் கூட்டணி வைத்திருக்க வேண்டும். ஆனால் சுயநலத்திற்காக நான் வைக்கவில்லை. நான் பார்த்துக்கிறேன், நீங்க விட்டுருக்கேன், இது ஏன் பிரச்சனை, நான் பார்த்துக்கிறேன். அந்த பிரச்சனையிலிருந்து மீண்டு என் கடனை எல்லாம் அடைத்து இப்பொழுதும் எந்த லாபமும் எதிர்பார்க்காமல் இங்கே வந்திருக்கிறேன். இங்கே வந்திருப்பதற்கான காரணம், நம் நாடு மதசார்பற்ற நாடாக இருக்க வேண்டும் என்பதற்காக. அதற்கான முன்னோடி வேலைகளை எல்லாம் செய்த இந்த கட்சியின் சார்பாக இங்கே வந்திருக்கும் இவிகேஎஸ் அவர்களுக்கு என் ஆதரவு.
இந்தியாவை கொடுக்க வேண்டியது ஒரு இந்தியனாக என்னுடைய கடமை. நாம் அனைவருமே இந்தியர்கள் தான். ஆக யோசித்து பாருங்கள், இப்படித்தான் போக வேண்டும் நாடு என்னும் நிர்ணயிக்கும் ஒரு பலம் உங்களிடம் இருக்கிறது. இது நாம் ஒரு கட்சிக்காக என்று நினைப்பதை விட அறத்தின் சார்பாக இன்று ஓட்டு போடுகிறோம் என்பதை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். நல்லதற்கு, நாட்டுக்கு நல்லது செய்வதற்காக ஓட்டு போட போகிறோம் என்பதை மனதில் வைத்துக் கொண்டு நல்லதை நோக்கி, அறத்தை நோக்கி நாம் நகர வேண்டும். அப்படி நகரும் கூட்டணியாக இது இருக்க வேண்டும். விமர்சனங்களை பிறகு பார்த்துக் கொள்வோம். இந்த கூட்டம், இந்த கூட்டத்துடன் நிற்பது எனக்கு பெருமை. அதனால் இங்கே வந்திருக்கிறேன். நான் வந்ததற்கான காரணத்தை என் தொண்டர்கள் தோழர்கள் யாரும் கேட்க மாட்டார்கள். நான் சொன்ன இடத்தில் வந்து நில் என்றால் நிற்பார்கள். அவர்களுக்கு தனியாக நான் நன்றி சொல்ல வேண்டியதில்லை. என்னுடைய ஒவ்வொரு உரையின் ஆரம்பத்திலும் உயிரே உறவே தமிழே என்று சொல்லும் போது இருப்பதல்ல, கொள்கைகளை எல்லாம் ஒதுக்கிவிட்டு மக்களின் நலம் என்று வரும்போது எது நியாயமோ அதை செய்வதுதான் மையத்தின் லட்சியம். அதைத்தான் நான் செய்து கொண்டிருக்கிறேன். இந்த பேச்சு எனக்கு சரளமாக வருவதற்கு காரணம் ஒத்திகை அல்ல, நான் யோசித்து பேசுகிறேன். பல நேரம் இங்கே வருவதற்கு முன்னால் யோசித்து விட்டுத்தான் வந்திருக்கிறேன். பல விமர்சனங்களை கேட்டு விட்டுத்தான் இது சரியான பாதை என்று தேர்ந்தெடுத்து வந்திருக்கிறேன். என் பயணத்தை பாருங்கள், என் பாதை புரியும். நாளை நமதே. வணக்கம். என்னை பிரச்சாரத்திற்கு அழைத்து இங்கே மரியாதை செய்து கொண்டிருக்கும் தமிழக முதல்வர் அவர்களுக்கும், தம்பி அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும், பொறுப்பாளர் அமைச்சர் முத்துசாமி அவர்களுக்கும், இங்கே குழுமியிருக்கும் அமைச்சர் பெருமக்களுக்கும், சட்டமன்ற பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும், மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் தோழமை கட்சிகள், மக்கள் நீதி மையத்தின் உறவுகள், நற்பணி இயக்க நண்பர்கள், ரசிகர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு என் வணக்கம். நாளை நாளை உங்கள் ஓட்டை அறத்திற்காக போட வேண்டும் என்று சொல்லிவிட்டேன். எந்த சின்னம் என்று சொல்லவில்லை, அது கை சின்னமாக இருக்க வேண்டும். அதை மறந்து விடாதீர்கள். வணக்கம். இப்பொழுது ஐயா இளங்கவன் அவர்கள் பேசுவார். வேண்டாம், அவர்கள் பேசுகிறார். நான் பேச விரும்பவில்லை. பேச்சுக்கு ஆதரவு கேட்டு வந்திருக்கின்ற அவருக்கு என்னுடைய நிச்சயமாக நன்மைகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். நீங்க பேசுகிறார்கள்.